வணக்கம். இது டிஎன்பிஆர்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டேட்லேருந்து பாடம் பார்க்க போகிறோம். அழகேட்டில் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் இரண்டாவது பகுதி பார்க்க போகிறோம். ஸோ 7 பாடங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம். இது எல்லாமே 12th ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருக்கு, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறதும் சுதேச அரசுகளின் இணைப்பு அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட அரசமைப்போட வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்கணும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கிடையாது அப்படிங்கிற கோரிக்கையை இந்திய தேசிய காங்கிரஸோட சார்பாக 1934 அதிகாரப்பூர்வமாக வந்து எழுப்பப்பட்டுச்சு. ஸோ இந்திய அரசமைப்போட வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்கணும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கிடையாது அப்படிங்கிற கோரிக்கை இந்திய தேசிய காங்கிரஸோட சார்பாக 1934 அதிகாரப்பூர்வமாக வந்து கேட்குறாங்க. வெள்ளை அறிக்கை, இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிடுறாங்க, இதை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஸோ இந்தியர்கள் தான் அவங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கருத்து அப்படிங்கிறது காந்தியால் 1922 முன்வைக்கப்பட்டுச்சு. தன்னாட்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கொடை மாதிரி இல்லாமல் இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களோட விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகள்கிட்ட தான் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியும் சொல்லியிருந்தார். நம்ம தான் நம்மளோடதை உருவாக்கணும், இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அடுத்தது, இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் ஆகஸ்ட் 1946 மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடக்குது. மாகாண சட்டமன்றங்கள் மத்திய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது அரசமைப்பு நிர்ணய சபையாக செயல்பட்டுச்சு. ஸோ மாகாண சட்டமன்றங்கள் மத்திய சட்டமன்றங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு அரசமைப்பு நிர்ணய சபையாக செயல்படுது. 1946 நடந்த மாகாண தேர்தலில் சொத்து உரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்போது தகுதியெல்லாம் வச்சுருந்தாங்க, இவ்வளோ சொத்து இருந்தால் தான் அவங்க வந்து ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி 1946 தகுதி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 18 வயது நிரம்பினவங்க எல்லாருக்கும் வந்து ஓட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ வந்து வந்திருக்கல. தேர்தல் முடிவுகள், முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் மற்ற இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் செல்வாக்கு இருந்ததை காமிச்சது. முஸ்லீம் லீக் அரசமைப்பு உருவாக்கக்கூடிய நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கியிருந்தாங்க, ஏன்னா அவங்க வந்து தனி நாடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்துச்சு. மாகாண சட்டமன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அரசமைப்பு நிர்ணய சபையான காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அரசமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் அவங்களோட ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. 224 இடங்கள் வந்து காங்கிரஸே இருந்தது. கம்யூனிஸ்ட்டும் சோஷியலிஸ்ட்டும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பம்பாயிலிருந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்குமாறு பார்த்து கொண்ட காங்கிரஸ் அவரை அரசமைப்பு வரவைக்குழுவோட தலைவராகவும் தேர்ந்தெடுத்தது. ஸோ அரசமைப்பு வரவைக்குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் நிறைய புகழ் வாய்ந்த வழக்கறிஞர்களையும் இந்த சபையில் வந்து காங்கிரஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸால் கராச்சி கூட்டம், அது வந்து எப்போ நடந்துச்சுன்னா மார்ச் 1931 கராச்சியில் நடந்திருக்கு. அப்போ வந்து ஒரு அடிப்படை உரிமைகள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றுறாங்க. அதில் வந்து தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து எப்படி இந்திய அரசமைப்பு உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஏற்கனவே வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அரசமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. குடிமக்களுக்கு அடிப்படையான உரிமைகளையும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆவணமாக இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான காரணமாக இருந்தது. நாட்டுக்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் இருக்கணும், வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், இது எல்லாமே வந்து அவங்க என்ஷூர் பண்ணாங்க. மக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து சட்டம், ஒரு இறையாண்மையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நீதித்துறைக்கு சுதந்திரத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. அந்த சபையோட உறுப்பினர்கள் வந்து மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களை தெரிஞ்சுக்கிறதுலையும் அதை பயன்படுத்திக்கிறதுலையும் எந்த ஒரு தயக்கமும் காமிக்கல. அதே சமயத்தில் நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது அதை முழுக்க முழுக்க ஒரு காப்பி பண்ணி அப்படி எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருந்தாங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருந்தாங்க. 1946 December 13 அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ 1946 December 13 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு தான் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. 1946 December 13
அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் அதே 1946 டிசம்பர் 9 நடக்குது. முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? 1946 டிசம்பர் 9 நடக்குது. இதில் தான் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நேரு வந்து அறிமுகப்படுத்தினார்ல அந்த குறிக்கோள் தீர்மானம் ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இருக்குது. எப்படி அதோட உள்ளடக்கம் எப்படி இருக்கும், அதோட உணர்வுகள் எப்படி இருக்கும், அது மாதிரி இந்திய அரசியலமைப்போட உள்ளடக்கம் எப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரோவாக இருந்துச்சு. சபை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது 1949 நவம்பர் 26 அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்ட அமர்வு. ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, இப்படி இதெல்லாம் கூட்டம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு இந்தியாவுக்காக ஒரு புதிய விடுதலை உருவாக்கிடுச்சு, அதெல்லாம் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் வந்து குறிக்கோள் தீர்மானத்தோட 5ஆம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டுச்சு. குறிக்கோள் தீர்மானம் இந்த பேஸ் பண்ணி தான் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தோட 5ஆம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி கூட்டம், இதில் வந்து பட்டியலிடப்பட்ட உரிமைகளும் இதற்கு மூலங்களாக இருந்திருக்கு. இந்திய அரசமைப்போட உணர்வு சுதந்திர போரோட அனுபவத்திலேருந்து பெறப்பட்டது. அதே மாதிரி அரசமைப்போட சட்டமொழி குறிக்கோள் தீர்மானத்திலேருந்து, அதை விட முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபை 1948 டிசம்பர் 10 வெளியிட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கையிலிருந்தும் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ குறிக்கோள் தீர்மானம், அதை விட ரொம்ப முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபையோட 1947 டிசம்பர் 10 வெளியிடப்பட்ட அனைத்துலக மனித உரிமைகள் அந்த அறிக்கையிலிருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுதேச அரசுகளோட இணைப்பு. ஸோ 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, முக்கியமாக வந்து ஒரு சவாலாக இருந்தது வந்து சுதேச அரசுகளை இணைக்கிறது அப்படிங்கிறது தான். இதை வந்து இணைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது 1947 ஆகஸ்ட் 15 ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்கப்பட்டுச்சு. காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் இது தவிர மற்ற சுதேச அரசுகள் எல்லாமே வந்து அந்த இணைப்புறுதி ஆவணம்னு சொல்கிறாங்க, அதில் வந்து சைன் பண்ணிட்டாங்க. அது மூலமாக இந்தியாவோட ஆதிக்கத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவோட ஒரு மாகாணத்தோட சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி ஈஸியாக முடிஞ்சிச்சு. டிசம்பர் 1945 ஏப்ரல் 1947 இந்த மாதங்களில் நடந்த அனைத்திந்திய மாநில மக்கள் மாநாட்டில் அரசியல் அந்த ஒரு மாநாடு கூடுறாங்க. அதில் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோடு இணைய மறுக்கக்கூடிய மாநிலங்கள் இந்திய நாட்டோட இந்திய ஒன்றியத்தோட எதிரியாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதனால் பல சுதேச அரசுகள் வந்து அதில் சைன் பண்ணுறாங்க. இந்தியாவோட இணைக்கிறதுக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு. இந்திய ஒன்றியத்தோடு இணையக்கூடிய சுதேச மன்னர்களுக்கு தாராளமாக வந்து மன்னர் மானியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கக்கூடிய ஸோ அப்போதைய இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகத்திற்கு அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதை வந்து திறமையாக செஞ்சு முடித்தார். சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்தோடு இணைக்கிறதுக்கான உரிய அழுத்தத்தை கொடுத்ததில் மக்கள் இயக்கத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 போராட்டங்கள் சொல்கிறாங்க. திருவாங்கூர் மாநிலத்தோட பொறுப்பு அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தோட திவான் சிபி ராமசாமியை எதிர்த்து புன்னப்பரா வயலார் ஆயுத போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் இயக்கங்களுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறதான் பார்த்தோம். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான போராட்டம், பிரஜா மண்டல் மற்றும் ஒடிஷாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி. நீலகிரி, தெங்கனால், தல்சர் இந்த இதில் நடந்த ஒரு முக்கியமான சுதேச எதிர்ப்பு போராட்டமாக 2வது சொல்கிறாங்க. அடுத்தது மைசூர் மகாராஜாவுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்தின போராட்டம், இதெல்லாம் இந்திய தேசிய அரசுகள் இணைகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த மக்கள் இயக்க போராட்டங்களுக்கு இருந்தது. அடுத்தது இணைப்புறுதி ஆவணம் அப்படின்னா என்னென்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இந்த இணைப்புறுதி ஆவணம். இந்த ஆவணம் தான் இந்திய சுதேச அரசுகள் இந்தியா இல்லைனா பாகிஸ்தான் ஏதாவது ஒரு நாட்டோட இணையறதுக்கான ஒரு ஒப்பந்தமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது ஹைதராபாத் நிஜாம் இந்திய ஆளுகைக்கு கீழ்ப்படிய மறுத்துட்டார். அவர் ஹைதராபாத் அரசு சுதந்திரமான அரசு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். ஜுனாகத் அரசர் மக்கள் விருப்பத்துக்கு எதிராக பாகிஸ்தானோட சேரணும்னு நினச்சார்.
மக்கள் வந்து விருப்பப்படல, ஆனால் ஜுனாகத்தோட அரசர் வந்து விரும்பினார். இதே மாதிரியே காஷ்மீரோட ஹிந்து அரசர் மகாராஜா ஹரிசிங் காஷ்மீர் சுதந்திர அரசாக இருக்கும் அப்படின்னு அறிவித்தப்போ அந்த நாட்டு மக்கள் வந்து தேசிய மாநாட்டு தலைமையில் காஷ்மீரை விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற போராட்டத்தை அரசுக்கு எதிராக வந்து நடத்துகிறாங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து விருப்பப்படல, ஆனால் அரசு வந்து விருப்பப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. காஷ்மீர்லேயும் பிற சுதேச அரசுகள்லேயும் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரபு அவங்களுக்கு எதிரான ஒரு இயக்கங்களாக இருந்துச்சு. ஹைதராபாத் நிஜாம் விடுதலை பிரகடனம் செஞ்ச 48 மணி நேரத்துக்குள்ளே இந்தியா அங்கே காவல்துறை நடவடிக்கையை தொடர ஆரம்பிக்கிறாங்க. 1946 பட்டேல் காஷ்மீர் மகாராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாரு. ஆனால் காஷ்மீர் அரசர் ஹரிசிங் இந்தியாவோட இணையறதுக்கு மறுத்தார். இருந்தாலுமே இந்திய விடுதலைக்கு சில மாதங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தானியர்கள் சில பேர் காஷ்மீரை சூறையாடினப்போ மகாராஜா ஹரிசிங்கால் அந்த நடவடிக்கையை தடுக்க முடியலை. அது எப்போ நடந்திருக்கு? 1947 நடந்திருக்கு. ஓகே, அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து இந்திய இராணுவம் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் இராணுவத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி காஷ்மீரோட அரசு அந்த இணைப்புறுதி ஆவணத்தில் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் பட்டேல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். இதோட விளைவாக காஷ்மீர் வந்து சுதந்திர இந்தியாவோட ஒரு பகுதியாக மாறுது. இந்த நிகழ்வு அப்போது தலைவர்கள் காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழியையும் அவங்க மேலான அக்கறையையும் அரசமைப்பு நிர்ணய சபையில் ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசமைப்பு உறுப்பு 370 படி தனி அந்தஸ்து வழங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். ரீகேப் வந்து பார்க்கலாம். அரசமைப்பு உருவாக்கம், முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் என்ன பார்த்தோன்னா, காங்கிரஸ் அதிகமான இடங்கள், 224 இடங்கள் வந்து காங்கிரஸ் இருந்தது. 1946 டிசம்பர் 13 அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடக்குது. ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேரு தான் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. 1946 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்தது முக்கியமாக வந்து அடுத்த ஒரு சவால் அப்படின்னா சுதேச அரசுகளை இணைக்கிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சுதேச அரசுகளை திறம்பட வந்து ஒருங்கிணைச்சார். காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் தவிர மற்ற எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து இணைஞ்சிட்டாங்க. ஒரு 3 போராட்டங்கள் பார்த்தோம். ஒடிஷாவில், அதுக்கப்புறம் மைசூரில், திருவாங்கூரில் நடத்தப்பட்ட மக்கள் இயக்கங்கள் சுதேச அரசுகளை இணைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது அப்படின்னு பார்த்தோம். இணைப்புறுதி ஆவணம் அப்படிங்கிறது எந்த அரசாங்க சட்டத்தின் கீழே ஏற்றப்பட்டதுன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழே ஏற்றப்பட்டது. பாகிஸ்தானில் சில பேர் வந்து காஷ்மீரோட ஒரு த்ரெட், ஒரு அச்சுறுத்தலாக இருந்தப்போ தான் இந்திய இராணுவம் காஷ்மீர் ஹெல்ப் பண்ணப்போ அப்போ இணைப்புறுதி ஆவணத்தில் மகாராஜா வந்து கைது பண்ணுற சைன் போடுறாரு. ஹரிசிங் வந்து சைன் போடுறாரு அந்த இணைப்புறுதி ஆவணத்தில். அதன் மூலமாக காஷ்மீர் வந்து நம்மளோட ஒரு பகுதியாக மாறுது. சிறப்பு அந்தஸ்தும் கொடுக்குறாங்க. அரசமைப்பு உறுப்பு 370 படி சிறப்பு அந்தஸ்தும் கொடுக்குறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.